Hi, my dear friends and family, welcome to Best Craft Tamil. இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஐஸ்டிக் வச்சு தான் கிராஃப்ட் பண்ண போறோம். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் இன் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக் வச்சு ஒரு ஹோம் டெக்கர் தான் பார்க்க போறோம். அதுக்கு நான் வந்து அக்ரலிக் ரெட் கலர் எடுத்திருக்கேன். இந்த பெயிண்ட்லாம் வந்துட்டு காலி ஆயிடுச்சு. காலி ஆகிட்டு அந்த கட்டி மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இருக்குது, அதை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒயிட் கலர், இது ரெண்டும் சேர்ந்து மிக்ஸ் பண்ண போகிறேன். இது ரெண்டும் சேர்ந்து மிக்ஸ் பண்ண சொல்ல ஒரு லைட் ரெட் கலர் மாதிரி இருக்கும், ஒரு பிங்க் கலர் கூட வச்சுக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். இதை வந்துட்டு நம்ம ஒரு 10 or 20 ஸ்டிக் கிட்ட வந்து நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிவிட்டு நல்லா காய விட்டுடலாம். நீங்களும் உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் அந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் மாதிரி நான் எடுக்கிறேன். இப்போது ஒரு டார்க் ப்ளூ, இதுவும் அக்ரலிக் கலர் தான். இது கூட வந்துட்டு நான் ஒயிட் கலர் சேர்த்துக்க போகிறேன். அப்போ வந்து லைட் ப்ளூ மாதிரி நம்மளுக்கு ஒரு கலர் கிடைக்கும். பாருங்கள், இந்த கலர் தான். இதையும் நான் வந்து ஒரு 3 ஸ்டிக் கிட்ட நான் அடிச்சுக்கிறேன். ஓகே, நம்ம வந்து பெயிண்ட்லாம் பண்ணி முடிச்சாச்சு, நல்லா காயவும் செஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம ஒட்ட ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் வந்துட்டு பெவிகாலில் கூட ஒட்டிக்கலாம், உங்ககிட்ட க்ளூ கன் இல்லைன்னா. நான் வந்து சீக்கிரமாக பண்ணணும்னு சொல்லிட்டு நான் க்ளூ கன் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒட்டிடலாம், 1 கிலோ 1 அந்த மாதிரி ஒட்டிக்கலாம். இந்த பக்கம் ஒரு 4 ஸ்டிக் இந்த மாதிரி ஒட்டிட்டுக்கப்புறம் இந்த 4 ஸ்டிக்கை வந்து கீழே கீழே ஒட்டணும். இந்த மாதிரி ஒட்ட சொல்ல நம்மளுக்கு ஒரு வீடு மாதிரி கிடைக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா ஸ்டிக்குமே ஆல்மோஸ்ட் ஒட்டியாச்சு. இப்போ பாருங்கள், அது ஒரு வீடு மாதிரி இருக்கா. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா பின்னாடி திருப்பி இது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக இந்த பக்கம் இன்னொரு ஐஸ் ஸ்டிக்கும் கீழே இன்னொரு ஐஸ் ஸ்டிக்கும் வந்து ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு அப்புறம் அந்த எக்ஸஸாக இருக்கிற பீஸ்லாம் வந்துட்டு சிசர் வச்சு கட் பண்ணிப்போம். ஓகே, கட் பண்ணிட்டுக்கப்புறம் இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அழகாக வீடு இருக்கிற மாதிரி இருக்கும். இதோ இந்த மாதிரி ஒட்டியாச்சா. இதுக்கப்புறம் கீழே இன்னொரு ஐஸ் ஸ்டிக் கூட ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒட்டிட்டோம். இப்போ வந்துட்டு ஒரு ஃபர்ம் ஷீட் எடுத்துப்போம். நான் வந்து கில்டர் ஃபர்ம் ஷீட்டு தான் எடுத்திருக்கேன், ஒயிட் கலர். அதில் வந்துட்டு ஒரு 2 பேர்ட் மாதிரி வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சி கட் பண்ணியாச்சு. இதை வந்து ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு அதில் வந்து நம்ம வரைகிறது இந்த மாதிரி பேர்ட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். நீங்கள் வந்துட்டு எல்லோ கலர் ஃபார்ம் ஷீட்டில் எல்லோ கலர் வந்து எடுத்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பேர்டு வந்து அழகாக இருக்கும். நான் வந்து ஒயிட் கலர் எடுத்திருக்கேன். காலெல்லாம் நம்ம வந்து ஸ்கெட்செலாம் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்கு வாய்ஸ் செட் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட பேர்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஓகே, இப்போ வந்துட்டு நான் ஒரு எல்லோ கலர் ஷீட் எடுத்திருக்கேன். அது வந்து ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ரோஸ்லாம் செய்வோம்ல, அந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி சர்க்கிளாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணோன்னா நம்மளுக்கு ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்கும். இதோ இந்த மாதிரி இதை நம்ம வந்து சென்டரில் ஒட்டிடலாம். இதுக்குள்ளே வந்துட்டு ஒரு ஸ்டோன் மாதிரி நம்ம ஒட்டிக்கலாம். அப்போ பார்க்க இன்னும் அழகாக இருக்கும். ஓகே, ஒட்டியாச்சு. இப்போ நான் வந்து இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா டெக்கருக்கு என்ன பண்ணுறேன்னா நம்ம வந்து இது வாங்கியிருக்கோம், கலர் பால் வந்துட்டு வாங்கியிருக்கோம், தெர்மோகோல் பால் இருக்குல்ல அதுதான். இது ஸ்டோன் கிடையாது, தெர்மோகோல் பால். இதை வந்து அங்கங்கே ஒட்டிக்கலாம், கலர் கலராக அப்படி லைனாக ஒட்டிப்போம். இதே மாதிரி வந்து இந்த சைடும் அந்த சைடும் அந்த ப்ளூ கலர் ஸ்டிக்லாம் இருக்குல்ல அந்த அங்கே எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் ஒட்டிடலாம். இது வந்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரா டெக்கருக்காக தான். உங்களுக்கு சிம்பிளாக இருந்தால் போதும்னா நீங்கள் அதோட விட்டுடலாம், இல்லை நீங்கள் ஸ்டோன் ஒட்டினா கூட ஒட்டிக்கலாம்.
ओके पारंगा फाइनला इन मेरे ओटी आच्छी इधर कपरा हमें ना पना पोरा ना नम वंदे इधर वंदे अंगा पन माटा पोरा ना कदू वांडा माटा पोरा अपन अंटे नम वेलकम अब डिंस चलते एल्डी ओटी टो ना नाला पाका सुप्रा को और ना और स्केच ला अंटे वेलकम अब डिंस चली एल्डी आद पाते सेंट्रा ओटी ला और दा ओटी आच्छी और दा नमलोड़ा क्राफ्ट वंदे रेडी आयड़च्छी உங்களுக்கு இது பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு மக்கம் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பாருங்கள் ஐஸ்கிரீம் ஸ்டிக் வச்சு சூப்பராக நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி நம்ம நிறைய கிராஃப்ட் பண்ணலாம் நம்ம வீடியோவில். ஓகே, இதை வந்துட்டு டபுள் சைட் டேப்பை போட்டு ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு நம்ம டோரில் வந்து ஒட்டிக்கலாம். ஓகே, டபுள் சைட் டேப் போட்டாச்சு. இப்போ போய் நம்ம டோரில் ஒட்டிடலாம். ஓகே, அவ்வளோதான் நம்மளோட ஹோம் டெக்கர் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம இது வந்து டோரில் வந்து ஒட்டியாச்சு. பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, பை பை.